அவ்னி கிரியேஷன் சார்பில் குஷ்பு தயாரிப்பில் சுந்தர் சி இயக்கத்தில் உருவாகி இருக்கும் அரண்மனை 4 திரைப்படம் உலகமெங்கும் வெளியாகி வெற்றி நடை போடுகிறது. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் இன்று தொடங்கியது. வரும் 28 வரை கத்திரி வெயிலின் தாக்கம் காணப்படும். இதற்கிடையே ஒரு சில மாவட்டங்களில் கோடை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக காவல்துறை அதிகாரிகள் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதாக பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இதையடுத்து சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். பாலியல் புகாரில் சிக்கிய முன்னாள் பிரதமர் தேவகவுடா பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா எந்த நாட்டில் இருந்தாலும் கைது செய்வோம் என கர்நாடக முதல் மந்திரி சித்தராமையா திட்டவட்டமாக கூறியுள்ளார். கேரளா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கள்ளக்கடல் என்ற சிவப்பு எச்சரிக்கையை தேசிய பெருங்கடல் தகவல் சேவை மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஆகியவை விடுத்துள்ளன. கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் மீனவர்களும் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மக்களும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தென்னமெரிக்க நாடான பிரேசிலின் ரியோ கிராண்டே டோசில் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த வெள்ளப்பெருக்கால் அங்கு ஆயிரக்கணக்கான வீடுகள் சேதமடைந்தன. மேலும் வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டு இதுவரை 37 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 74 பேர் மாயமானதாக கூறப்படுகிறது. காலிஸ்தான் பிரிவினைவாத அமைப்பு ஒன்றின் தலைவரான ஹர்தீப் சிங் நிஜார் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கனடா நாட்டில் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். நிஜார் கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார். இதை இந்தியா திட்டவட்டமாக மறுத்தது. ஹர்தீப் சிங் நிஜார் கொலை வழக்கில் ஹிட் ஸ்குவாட் உறுப்பினர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கனடா போலீசார் தெரிவித்துள்ளனர். IPL கிரிக்கெட் தொடரில் இன்று பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் அரங்கேறும் 52 லீக் ஆட்டத்தில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் முன்னாள் சாம்பியனான குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது.